நடிகை மும்தாஜ் சென்னை அண்ணா நகர் ஹெச் பிளாக் இரண்டாவது தெருவில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவரது வீட்டில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முஜிதீன் என்ற 23 வயது இளம்பெண் பணி செய்து வந்தார். அவர் இன்று காலை மும்தாஜ் வீட்டிலிருந்து திடீரென வெளியேறி காவல்துறை உதவியை கோரியது பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னதாக அண்ணாநகர் ஹெச் பிளாக் மக்களிடம் தனது நிலையை கூறி காவல்துறை கவனத்துக்கு கொண்டு செல்லும்படி கேட்டுக் கொண்டார். அதன் பேரில் அப்பகுதி மக்கள் காவல்துறை அவசர அழைப்பு எண் 100 போன் செய்து தகவல் அளித்தனர். அதன் பேரில் அந்த பெண்ணை அண்ணாநகர் போலீசார் மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது மும்தாஜ் வீட்டில் தாம் 6 ஆண்டுகளாக பணி செய்து வருவதாக அந்த பெண் கூறினார். தனது தங்கையும் மும்தாஜ் வீட்டில் பணிப்பெண்ணாக இருப்பதாக தெரிவித்த அவர், கடந்த சில மாதங்களாக மும்தாஜ் வீட்டினர் தனக்கு அதிக வேலை கொடுப்பதாகவும் செல்போன் பேசவும் டிவி பார்க்கவும் அனுமதி மறுத்ததாகவும் குற்றம் சாட்டினார். எனவே மும்தாஜ் வீட்டில் தொடர்ந்து இருக்க பிடிக்கவில்லை, தன்னை பெற்றோரிடம் ஒப்படைக்கும்படி அவர் காவல்துறையினரை கேட்டுக்கொண்டார். இதையடுத்து அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் நடிகை மும்தாஜ் வீட்டுக்கு சென்று விசாரணை நடத்தினர். நடிகை மும்தாஜிடம் தொலைபேசி மூலம் விசாரித்தனர். அப்போது அக்காள் தங்கை பிரச்சனை காரணமாகவே முஜிதீன் இங்கிருந்து செல்ல நினைப்பதாகவும் இருவரையுமே எங்கள் வீட்டு பெண்களாக கருதுவதாகவும் நடிகை மும்தாஜ் கூறியுள்ளார். அதே கருத்தை அவரது குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர். மும்தாஜ் வீட்டிலிருந்த முஜிதீன் தங்கையிடம் போலீசார் விசாரித்த போது அவர் மும்தாஜ் வீட்டிலேயே தொடர்ந்து இருக்க விருப்பம் தெரிவித்தார். இதையடுத்து முஜிதீனை பெண்கள் காப்பகம் ஒன்றில் போலீசார் சேர்த்தனர். அவரது பெற்றோருக்கும் அது குறித்து தகவல் தெரிவித்து சென்னைக்கு அழைத்துள்ளனர். பெற்றோர் சென்னை வந்ததும் அவரிடம் முஜிதீன் ஒப்படைக்கப்படுவார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மும்தாஜ் வீட்டிலிருந்து பணிப்பெண் வெளியேறி போலீசிடம் முறையிட்ட சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.